எகிப்துனா நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது பிரமிடும் அதன் பிரம்மாண்டமும் தான். ஆனால் உலகின் அதிக பிரமிடுகள் இருக்கும் பகுதி எகிப்து கிடையாது. உலகின் பெரிய பிரமிடுகள் எகிப்தில் இல்லைனா வேறு எங்கே இருக்குது? எகிப்தியர்களின் சமயம், கட்டிடக்கலை, உடலை மம்மிக்களாக பதம் செய்து வைப்பது போன்றவை தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் பண்டைய எகிப்தியர்கள் பற்றி அறிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கழிவறை. பண்டைய காலத்து எகிப்தியர்கள் தங்கள் பூனை இறந்துருச்சுன்னா புருவத்தை சேவ் செய்து கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்திருக்கிறாங்க. பண்டைய காலத்து எகிப்தியர்களின் கல்லறைகளில் கழிவறை வடிவமைப்பு காணப்படுகிறது. இதனால் அவர்கள் அந்த காலத்திலேயே கழிவறை பயன்படுத்தி வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இரண்டாவது, பிரமிடுகள். எகிப்தை காட்டிலும் அதிக பிரமிடுகள் சூடானில் தான் இருக்குது. பிரமிடுகள் ஊதியம் கொடுத்து பணியமர்த்தப்பட்ட ஆட்களால் தான் கட்டப்பட்டது. கிரேக்க வரலாற்றில் ஹீரோடோட்டஸின் மூலம் அடிமைகளால் கட்டப்பட்டது என்ற தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. எகிப்தின் கிஷா பிரமிடு மிகவும் புகழ்பெற்றது. ஆனால் இன்னும் அதனுள் இருக்கும் பல பாதைகள் கண்டறிய முடியாமல் இருக்குது. மூணாவது, எகிப்திய நகரம். ஹெராஷியன் அப்படிங்கிற எகிப்திய நகரம் அழிந்த நிலையில் கடலுக்கு அடியில் அறியப்பட்டுள்ளது. இது 1200 ஆண்டுகள் பழமையான நகரம்னு அறியப்படுது. நான்காவது, வியப்பு. பண்டைய காலத்து எகிப்தியர்கள் கற்களை தலையணையாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் உலகின் பெரிய பிரமிடு எகிப்தில் இல்லை, மெக்சிகோவில் தான் இருக்குது. பாய்மர படகுகளை கண்டுபிடிச்சவங்க எகிப்தியர்கள்னு சொல்லப்படுது. திருமணத்தின் போது மோதிரம் மாற்றிக்கொள்ளும் பழக்கம் பண்டைய எகிப்து கலாச்சாரத்திலிருந்து தான் வந்த வழக்கமாகும். ஐந்தாவது, கிறிஸ்துவம். 4ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் எகிப்தில் கிறிஸ்துவம் தான் முக்கிய மதமாக முன்னணியில் இருந்தது. பண்டைய காலத்தில் எகிப்தியர்கள் 1400க்கும் மேற்பட்ட கடவுள்களை வணங்கி வந்துள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.